ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எனக்குள் நீ உனக்குள் நான், எபிசோட் நம்பர் 3. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஏபி டீல்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஷீட்ஸ் ஆஃப் ஏபி காதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நம்ம ஆதி செம்ம ஸ்டைலாக கூலர்ஸ் கலட்டிட்டு உள்ளவரா. எல்லாரும் அவருக்கு கன்க்ராட்ஸ் சொல்கிறாங்க. அவர் கூட மேனேஜர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக கம்பெனி ப்ராஃபிட் பற்றி பேசிட்டு வராங்க. ஆதி எல்லார்கிட்டையும் தேங்க்யூ சொல்லிவிட்டு அவர் கேபினுக்கு போகிறான். போய் அவர் சேரில் உட்காந்துருக்கா. அவர் டேபிள் ட்ராயரில் எதையோ பார்க்குறான். பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்போது கன்க்ராட்ஸ் மச்சான், ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூடா அப்படி சொல்லிட்டு நம்ம விஷ்ணு வரா. அவர் கூட லக்ஷ்மியும் வரா. ஆதி ரெண்டு பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். விஷ்ணு வந்து ஆதியை ஹக் பண்ணுறான். லக்ஷ்மி, கன்க்ராட்ஸ் ஆதி. ஆதி, தேங்க்யூ லக்ஸ். லக்ஷ்மி எல்லாரும் லக்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. கைஸ், விஷ்ணு, டே ஆதி, எப்படிடா பண்ணுற எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்க? எப்படிடா உன்னால் மட்டும் இப்படி இருக்க முடியுது? லக்ஸ், அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும், அதெல்லாம் உனக்கு இல்லை. விஷ்ணு, பாத்தியாடா இவளுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை வம்பு கிழக்காமல் தூக்கமே வராது. நான் ரொம்ப பாவண்டா இவளை வச்சுக்கிட்டு. முடியல, தினமும் திட்டு வாங்கியே போடுவான் போல. லக்ஷ், ஓ ஆமாம், இவரா திட்டிகிட்டே இருக்கணும்னு எனக்கு ஆசை. பாரு, நீ ஒழுங்காக இருந்தா நான் ஏன் உன்னை திட்ட போகிறேன் லூசு? விஷ்ணு, நான் என்ன பண்ணாலும் உனக்கு மட்டும் திருப்தியாகவே இருக்காதில்ல, நீ மட்டும் என்ன திட்டிகிட்டே தான் இருப்பேன். லக்ஷ்மி, ஏய், நீ செய்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சால் நான் ஏன் திட்ட போகிறேன்? நீ எனக்கு அதை ரெண்டு மடங்காக வேலை செய்ய வைக்கிறேன், வாய் பேசாத. இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஆதி இதெல்லாம் கண்டுக்காமல் அந்த ட்ராயரையே பார்த்துட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது விஷ்ணு எதிர்ச்சியை ஆதியை பார்க்குறான். பார்த்துட்டு லக்ஷ்மிக்கு கண்ணை காட்டுறான். ரெண்டு பேரும் ஆதியை பார்க்குறான். விஷ்ணு போய் ஆதியை கூப்பிடுறான். பட் நோ ரெஸ்பான்ஸ். போய் ஷோல்டரில் தட்டுறாங்க. ஆதி அப்போதான் ரியாலிட்டிக்கு வரா. விஷ்ணு, என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், கூப்பிடுறது கூட கேட்காம? ஆதி, நத்திங்டா. விஷ்ணு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா. நீ இன்னும் நடந்ததே நினச்சிட்டு இருக்கே என்ன? ஏண்டா, நீ இன்னும் அது மறக்கலையா? ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடா போய் வேலையை பாரு அப்படின்னு லேப்டாப்பில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஷ்ணு அண்ட் லக்ஷ்மி அங்கேருந்து போகிறாங்க. விஷ்ணு வெளியே வந்து கிளாஸ் வழியாக ஆதியை பார்க்குறான். அவர் ஏதோ திங்கிங்கில் இருக்காரு. விஷ்ணு மைண்ட் வாய்ஸ், எனக்கு தெரியும் ஆதி, நீ அதை மறக்கலன்னு. கடவுளே, நீ தான் இவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறா. இப்படியே ஈவினிங் ஆகுது. இன் பார்வதி ஹவுஸ், பாரு ஜூலியட் ஜூலியட்னு கூப்பிட்டுட்டே ஸ்டெப்ஸில் இருந்து இறங்கி வரான். அப்போ ஒரு வயசானவர் வந்து பாரு முன்னாடி நிற்கிறான். பாரு அவரை பார்த்துட்டு, என்ன ரோமியோ அப்படி பார்க்குறீங்க? ஆமாம், எங்கே ஜூலியட்? அவங்கள கிட்டா நீங்கள் வரீங்க? காய்ஸ், ரோமியோ அண்ட் ஜூலியட் இவங்க பாரு வீட்டில் இருக்காங்க, வயசானவங்க. அவங்களுக்கு பாரு அவங்க வீட்டில் தங்குறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஓ, உங்கள் ஒய்ஃபை கிட்டா நீங்கள் வருவீங்களோ? ரோமியோ, அவள் கார்டன்ல இருக்கா? என் செல்ல இல்லவரசி, உனக்கு என்ன வேணும்? பாரு, இல்லை ரோமியோ, அது உங்களுக்கு டேப்லெட்ஸ் வாங்கணும்ல, அதுக்கு தான் கூப்பிட்டேன். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா ராம் வாங்கிட்டு வருவான்ல, அதான். ரோமியோ, இருக்கண்ணு, நான் எடுத்துட்டு வரேன்னு போகிறான். அப்போ விமல் வீட்டுக்குள்ளே வரான். பாருவை பார்த்து அவகிட்ட வரான். விமல், இக்கிட்ட நிலச்சேனி ஏமி சேசுவான், இங்கே நீ என்ன பண்ணுற? பாரு, நேர்ச்சி குண்டேன்னு வேண்டுதல். விமல், நூக்கு நூறு ஜாஸ்தியாகி போயிந்தி, உனக்கு வாய் அதிகமாயிடுச்சு. பாரு, நூ தெகிரா உண்டி தான் தெளிஞ்சிக்கிட்டே, நீ உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். சித்ரா, பாரு வத்தேன் வச்சு என்னை தானு திகிற வம்பு சேஸ்கினே உண்டாவோ? வந்தது அவகிட்ட ஏன் வம்பு பண்ணுற? விமல், வரம் தேய்ச்சி நீ உச்சி உண்டேனு, வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அடிச்சுட்டே போயிடுறா. ரோமியோ ப்ரிஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறா. அப்போ கரெக்டாக அபி வரா. பாரு அம்மோ, அம்பியா அப்படி தான் கூப்பிடுவா. வச்சீசிவா, வந்துட்டியா? அம்பி, வச்சீசினி பேபி, வந்துட்டேன் அப்படின்னு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். பாரு, ஓகே போய் ஃப்ரெஷ் ஆகு, அப்புறம் பேசிக்கலாம். அபி போகிறான், பாரும் கூட போகிறான். ஸ்ரீன் ஷிஃப்ட்டு
ஆதிஸ் ஹவுஸ். ஹாலில் அகி, புருஷ், அருண் எல்லாம் இருக்காங்க. அப்போ ஆதி வரா. ஆதி வந்ததும் எல்லாரும் கன்க்ராட் சொல்கிறாங்க. ஆதி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறா. அகி, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கா ஆதி. ஆதி ஸ்மைல். அகி, சரி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, ஆதி சாப்பிடலாம். ஆதி, ஓகேம்மா அப்படின்னு போகிறான். அப்போ பிரியா வரா. வந்து, ஹாய் மை ஃபேமிலி, எல்லாரும் இருக்காங்க, ப்ரோ எங்கே? அருண், ப்ரோவும் இப்போ தான் வந்தா, ஃப்ரெஷ் ஆக போயிருக்காரு. வனஜா, நீயும் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆதியை பார்த்து விஷ் பண்ணு, ஓகே? பிரியா, ஓகேம்மா அப்படின்னு போகிறா. இப்படியே நைட் ஆகுது. அகிலா ஹோம். எல்லாரும் டைனிங்கில் சாப்பிட்றாங்க. எப்பவும் போல் அருண், பிரியா, சிந்து மூணு பேரும் விளையாடிட்டே சாப்பிட்றாங்க. அகிலா அண்ட் புருஷ் எல்லார்கிட்டேயும் ஒன்று சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆகி, நம்ம ஆதிக்கு மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கேன். சொன்ன உடனே ஆதிக்கு பொறை ஏறுது. ஆதி தண்ணி குடின்னு அகி தலையை தட்டுறா. பார்த்து சாப்பிடாதி. ஆதி, சரிம்மா. மா, இப்போ எனக்கு எதுக்கு மேரேஜ்? பிரியா இருக்கம்மா, அவளுக்கு பண்ணுங்க. ஆகி, அவளுக்கும் உனக்கும் ஒன்றா மேரேஜ் பண்ணலாம்னு இருக்கேன் ஆதி. பொண்ணு பார்க்க தாரகர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆதி, ஆனாம்மா. ஆகி, நான் சொன்னது சொன்னது தான் அப்படின்னு எழுந்து போகிறாங்க. எல்லாரும் போகிறாங்க. ஆதியும் ஆகி சொன்னது நினச்சி ரூமுக்கு போகிறான். சீன் ஷிஃப்ட்டு பாரு ஹோம். எல்லாரும் டைனிங்கில் பேசி சிரித்து விளையாடி சாப்பிட்றாங்க. ராம் அப்போ தான் ஹாஸ்பிட்டலேருந்து வராரு. எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரா. வந்து எல்லாரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எல்லாரும் அவங்க அவங்க ரூமுக்கு போய் தூங்குறாங்க. காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் பாரு இன்டர்வியூ தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.